ஹலோ மக்களே, எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ண எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. 3/8/2024 இன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி 31ஆம் தேதி எக்ஸாம் டேட் முடிஞ்சிருந்தது, மறுபடியும் ஒரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு 4/8/2024 வரைக்கும் அதற்கான ஃபீஸ் எல்லாமே பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணால் 16/8/2024 17/8/2024 வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக பார்த்துட்டோம், இந்த வீடியோலையுமே ஷார்ட்டாக பார்த்துருவோம். மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா 9583 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டில் 4887 தான் சொல்லியிருந்தாங்க. 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி 6144 வேகன்சி எம்டிஎஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஹவால்தரில் ஒரு 3439 வேகன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக 9583 வேகன்சி இருக்குது. ஒரு நல்ல வேகன்சி, தமிழ்நாட்டுக்குமே நிறைய வேகன்சி இருக்குது. இந்த எக்ஸாம் பற்றி சொல்லணுனாக்கா 10th தான் குவாலிஃபிகேஷன், தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 18-25 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு சில எம்டிஎஸ் போஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஹவால்தார் போஸ்டிங்க்கு 18-27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எது வரைக்கும் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்திங்கன்னா ஓபிசி அதாவது எம்பிசி பிசி கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் 10 வருஷம், 13 வருஷம், 15 வருஷம்னு சொல்லி அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் தான். மெட்ரிகுலேஷன்னாக்கா 10th. நிறைய பேர் இன்னுமே டவுட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க, அதாவது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுமா, மெட்ரிகுலேஷன்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அதாவது 10th கல்வி தரத்துக்கு ஈக்குவலானது தான் இந்த மெட்ரிகுலேஷன். அதனால் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 10th அப்படின்றது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டவுட் இன்னுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதும். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ssc.gov.in வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுவோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் பண்ணும். எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம சேனலே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எஸ்எஸ்சி 2024 அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருப்பேன், அதில் எடுத்து பார்த்துக்கோங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். அதுவும் உமன்ஸ் கேண்டிடேட், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க யாருக்குமே எக்ஸாம் ஃபீஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாவட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எக்ஸாம், ஒரே ஒரு எக்ஸாம் தான். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் தான் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்களே தான் எக்ஸாம் சென்டர் எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லாங்குவேஜ்லையுமே எக்ஸாம் எழுதலாம், தமிழ்லையுமே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 வருஷமாக தமிழ்லே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் 2 செஷனாக எக்ஸாம் நடக்கும். அந்த 2 செஷனில் முதல் செஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் 20-20 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2த்துக்கும் நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது, அதனால் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். செஷன் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25-25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட மெரிட்டில் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அந்த செஷன் 1 வந்து குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், 45-45 நிமிஷம் 2 செஷன் உண்டு. ஒரு செஷன் முடிஞ்ச உடனே மறு செஷன் உடனே ஆரம்பிச்சிடும், ரெண்டுமே ஒரே நாளே எக்ஸாம் நடத்துவாங்க. இதில் சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த சிலபஸ் பற்றிலாம் டீப்பாக நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், டெலகிராம் குரூப்பில் அதோட PDF எல்லாமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், அந்த ஸ்டடி ஜிகே PDF எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருக்கோம், எடுத்து பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே தமிழ்லேயுமே இருக்கும். ஹவால்தார் போஸ்டிங் மட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சுப்பாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான். 1600 மீட்டர் 15 நிமிஷம், ஃபீமேல்னாக்கா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஹவால்தாருக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க, எம்டிஎஸ்க்கு கிடையாது. அதுவும் ஹைட் பார்த்தீங்கன்னா 187.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், ஜஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும், வெயிட் வந்து 48 கேஜிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஹவால்தார் போஸ்டிங்கில் அந்த 3439 வேகன்சியும் என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சிஜிஎஸ்டியில் ஒரு 135 வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் சென்னை கஸ்டம்ஸில் ஒரு 140 வேகன்சி அப்படின்னு சொல்லி ஒரு 280 வேகன்சி ஹவால்தார் போஸ்டிங்கில் மட்டும் சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ் இன்னும் ஸ்டேட் வைஸாக கொடுக்கல, அது எல்லாமே ஃபைனலாக வேகன்சி டிக்ளேர் பண்ணுறப்ப தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 9583 வேகன்சி இருக்குன்றனால இன்னுமே வேகன்சி ரைஸ் ஆனால் 10,000 மேலே போயிடும். ஒரு நல்ல வேகன்சி, அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்க. எக்ஸாம் எல்லாமே அக்டோபர் நவம்பரில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றனால டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டும் குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிட்டு கூட இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும், அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருங்க. இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸ் மேற்கொண்டு வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.